முன்கள பணியாளர்கள் மற்றும் இணை நோய் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்க உள்ளது கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடும் பணி கடந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கியது இதுவரை நாடு முழுவதும் நூற்று ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன புதிய வகை கொரோனா தொற்றுகள் பரவி வரும் நிலையில் சிறார்களுக்கான தடுப்பூசி போடும் பணி கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை பணியாளர்கள் முன்கள பணியாளர்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கு மூன்றாவது தவணை தடுப்பூசி போட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி இன்று முதல் தடுப்பூசிகள் போடப்படுகின்றன ஏற்கனவே போட்டுக்கொண்ட தடுப்பூசியையே மூன்றாவது தவணையாக செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் கோவின் செயலியில் முன்பதிவு செய்தும் தடுப்பூசி மையங்களுக்கு நேரில் சென்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இந்த திட்டத்தை சென்னை எம் ஆர் சி நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாஸ் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டு முப்பத்து ஒன்பது வாரங்கள் அல்லது ஒன்பது மாதங்கள் கடந்தவர்கள் மூன்றாவது தவணை தடுப்பூசிக்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கோவின் செயலி மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது